அன்பிற்குரிய நண்பர் திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களே, கருத்தரங்கிலே உரையாற்ற வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்கள், தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, தோழர் ராஜா அவர்களே, சகோதரர் திருச்சி சிவா அவர்களே, இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்த அருமை நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களே, திரு எம் ராமகிருஷ்ணன், திரு ஜி செல்வா, திரு எஸ் டி நெடுஞ்செழியன், திரு எம்ஏ முத்துழகன், திரு இலா பாஸ்கரன், திரு கோரி முகமது மற்றும் இந்த முயற்சியிலே ஈடுபட்ட திரு தாவூத் மியாக்கான், திரு வன்னியரசு, செல்வி தீபா, பேராசிரியர் அருணன், திரு உதயகுமார் ஆகிய நண்பர்களே, பல்வேறு அரசியல் கட்சியுடைய மூத்த தலைவர்களே, சென்னை நகரத்தினுடைய அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, நண்பர்களே, தோழர்களே, இந்த கருத்தரங்கில் மாநிலங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள், சமூக நீதிக்கு ஏற்படும் சவால்கள், பொருளாதாரத்துக்கு ஏற்படும் சவால்கள், அரசியல் அமைப்புக்கு ஏற்படும் சவால்கள் என்று பல சவால்களை பற்றி பேசுவதற்காக அமைக்கப்பட்ட கருத்தரங்கில் காவல்துறையால் ஏற்படும் சவால்கள்னு ஒரு தலைப்பு சேர்த்திருக்கணும். நான் அருமை நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸோடு வேறுபடுகிறேன். இந்தியாவுக்கு ஏற்படும் சவால்கள் என்ற தலைப்பில் பேச அனுமதி மறுப்பதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? ஆக கண்டிப்பாக அடுத்த கருத்தரங்கு எங்கே நடந்தாலும் த்ரெட்ஸ் டு த இந்தியன் நேஷன் என்ற தலைப்பில் நாங்கள் கண்டிப்பாக பேசப்போகிறோம் என்று வலியுறுத்த வேண்டும். அவர்கள் மறுத்தால் இந்த நாட்டில் அவர்களுக்கு இன்றும் இன்னமும் அவர்களுக்கு கடைசி வார்த்தை உரிமை கிடையாது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு வழிகள் இருக்கின்றன. ஆக அடுத்த மேடை இந்தியாவுக்கு ஏற்படும் சவால்கள் என்ற தலைப்பில் அமைக்க வேண்டும் என்று அருமை நண்பர் பீச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 4 ஆண்டுகள் 2 மாதங்கள் மோடி அரசு நடந்திருக்கிறார். அதற்கு முன்பு இந்தியாவிலே அரசே இல்லை என்பதைப் போல, அந்த அரசுகள் எதையுமே செய்யவில்லை என்பதைப் போல, எந்த துறையிலும் நினைவிலே இருக்கக்கூடிய அல்லது நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த காரியமும் நடக்கவில்லை என்பதைப் போல, இந்திய வரலாறு 2014 மே 26 தான் தொடங்கியது என்பதைப் போல இந்த அரசு பேசி வருகிறார். வெறும் 18,000 கிராமங்களுக்கு மின்சாரத்தை தந்துவிட்டு 700,000 கிராமங்களுக்கும் நாங்கள் தான் மின்சாரம் தந்தோம் என்று சொல்கிறார்கள். நான்கு ஆண்டுகள் 2 மாதங்களில் இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி உயர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? ஏழு புள்ளி அஞ்சு, 8.1, 7.1, 6.7 4 ஆண்டுகளிலே பொருளாதார வளர்ச்சி மேல போய் கிடவுது. 7.5, 8.1, 7.1, 6.7 இது நடக்கும் என்று நாங்கள் சொன்னோம். பணமதிப்பு இழப்பை அவர்கள் அறிவித்த போது மறுநாளே சொன்னோம், இது கண்டிப்பாக நடக்கும். நடந்திருக்கு.
கடந்த 2 ஆண்டுகளிலே இந்திய பொருளாதாரம் 1.5% சரிந்திருக்கிறது. 1.5% சரிவு என்பது ஏறத்தாழ 2.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என்று பொருள். இதையெல்லாம் இல்லை, நடக்கவில்லை, இந்திய பொருளாதாரம் அபரிதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக எது உண்மை என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் சொல்வது உண்மையா அல்லது பொருளாதார சரிவு ஏற்பட்டிருப்பது உண்மையா? ஃபேக்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லை தேடிக்கொண்டிருந்தோம். உண்மை என்றார், உண்மைனா ட்ரூத். அவர் ட்ரூத்துக்கும் ஃபேக்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்புறம் தேடிய போது வழக்கம் போல திருவள்ளுவர் தான் துணைக்கு வந்தார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதும். ஆக நாங்கள் 3 பேரும் கூடி ஏகமனதாக முடிவெடுத்தோம், ஃபேக்டுக்கு மெய்ப்பொருள் என்பது சரியான தமிழ் சொல் என்று. தமிழ் அறிஞர்கள் வேறு சொல் இருந்தால் சொல்லலாம். எது மெய்ப்பொருள்? இந்த 4 ஆண்டு காலத்தில் மிக மோசமான வளர்ச்சி அடைந்த ஆண்டு 2017-18. அதற்கு காரணம் இன்னும் 2018-19 முடியலை. 2018-19 முடிஞ்சா இந்த 5 ஆண்டு காலத்தில் மோசமான வளர்ச்சி 2018-19 இந்த முடிவுக்கு வரும். காரணம் என்ன? இந்த அரசு வரலாறையும் படிக்கவில்லை, பொருளாதாரத்தையும் படிக்கவில்லை. ஆக வரலாறும் தெரியாமல் பொருளாதாரமும் தெரியாமல் பொருளாதார கொள்கைகளை வகுத்தால் பணமதிப்பு இழப்பு, இந்த கப்பர் சிங் வரி, வரி பயங்கரவாதம் போன்ற கொடுமைகள் தான் நடக்கும். இந்த அரசு பழைய நிலைக்கு இந்தியாவை தள்ள பார்க்கிறது. கலாச்சார ரீதியாக மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலேயும் பழைய நிலைக்கு இந்தியாவை தள்ள பார்க்கிறது. அதில் பொருளாதாரமும் ஒன்று. பழைய நிலையில நன்மைகளே இல்லை என்று நான் சொல்லவில்லை. பழைய நிலையில பல நன்மைகள், பல உண்மைகள் இருந்தன, இருக்கின்றன. அதில் பொதுத்துறை என்பது ஒன்று, அதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆனால் எல்லா துறைகளிலேயும் பழமையை தேடி போகும்போது பொருளாதார துறையிலேயும் பழைய பழமையை தேடி போனால் இந்தியாவின் நவீன பொருளாதார நாடாக வளர முடியாது, மாற முடியாது. நான்கு ஆண்டுகள் கழித்து ஏன் இன்னும் இந்திய வளர்ச்சி மீண்டும் தலை நிமிரவில்லை நீங்க கேட்கலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய பொருளாதார அறிவு தேவையில்லை. சாதாரண கடைகண்ணி வச்சிருப்பவரை, சாதாரண சிறு குறு தொழிலை செய்பவரை கேட்டால் சொல்லலாம், வளர்ச்சி எப்ப ஏற்படும்னா முதலீடு இருந்தால் தான் வளர்ச்சி ஏற்படும். முதலீடு இல்லாவிட்டால் வளர்ச்சி ஏற்பட முடியாது. ஒரு கடை வச்சிருக்கிறார், 25 லட்சம் போட்டு ஒரு கடையை தொடங்குறாருனா இவ்வளவு சரக்கு தான் வைக்க முடியும், இவ்வளவு சரக்கு இருந்தால் இவ்வளவு வியாபாரம் தான் ஆகும், இவ்வளவு வியாபாரம் தான் ஆகும் என்றால் இவ்வளவு பண வரவு தான் இருக்க முடியும், இவ்வளவு பண வரவு தான் இருக்க முடியும்னா இவ்வளவு லாபம் தான் சம்பாதிக்க முடியும். ஆக முதலீடு முக்கியம். ஆக முதல் கேள்வி, இந்தியாவிலே முதலீடு நடைபெறுகிறதா? ரெண்டாயிரத்தி 2007-8 இந்தியாவுடைய மொத்த உற்பத்தி GDP-ல ஏறத்தாழ 34% மீண்டும் மறு முதலீடு செய்யப்பட்டது.
2013-14 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடைய கடைசி ஆண்டில் 31.3% முதலீடு செய்யப்பட்டார். தனியார் முதலீடு, பொதுத்துறை முதலீடு, அரசு முதலீடு எல்லாவற்றையும் சேர்த்து 31.3%. கடந்த 4 ஆண்டு காலமாக ஒரே நிலையில், தேக்க நிலையில் 28.5% தான் முதலீடு நடைபெறுகிறது. ஆக இந்தியாவின் முதலீடு உச்சத்திலிருந்து 6% சரிந்திருக்கிறது. 2013-14 என்ற நிலையை பார்த்தால் கூட ஏறத்தாழ 3% சரிந்திருக்கிறது என்றால் முதலீடு உயரவில்லை, தேக்க நிலையில் இருக்கிறது. 4 ஆண்டு காலமாக 28.5 என்ற நிலையில் இருக்கிறது என்றால் வளர்ச்சிக்கு வழியே கிடையாது. இதில் ஒரே வழியில் தான் வளர்ச்சி காட்ட முடியும். சென்ட்ரல் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷனை அழைச்சு மீண்டும் உன்னுடைய முறையை மாற்றிக்கொண்டு அறிவின்னு சொன்னால் தான் அறிவிக்க முடியும். அதைத்தான் செஞ்சாங்க. இன்னைக்கு இவர்கள் சொல்ற 6.7 என்பது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த 4.7 தான் ஈடு. அந்த 4.7 என்று 6.7 என்று சொல்கிறார்கள். ஆக அந்த 6.7 உயர்த்துவதற்கு வேறு வழி அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு வழி சொல்லி தர்றேன், மீண்டும் சென்ட்ரல் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் அழைச்சு மீண்டும் உங்களுடைய முறையை மாற்றி 6.7 7.8 என்று அறிவிக்க வேண்டியதுதான். இந்த இந்தியாவில் நடைபெறும் வளர்ச்சி 6.7 வளர்ச்சி அல்ல, ஏறத்தாழ 4-5% வளர்ச்சி தான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. 2வது கேள்வி, ஏன் முதலீடு உயரவில்லை? இதற்கும் தயவுசெய்து பொருளாதார பாடப்புத்தகங்கள் எல்லாம் தேடாதீங்க. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலதிபர்களை கேட்டாலே சொல்லுவாங்க, கடைக்காரரை கேட்டாலே சொல்லுவாங்க, ஐயா நான் முதலீடு செய்யணும்னா என் முதல் இவ்வளவு தான் போட முடியும், வங்கி கடன் தரணும் இல்லை. யாரும் தங்களுடைய சொந்த முதலை முழுமையாக போடுவது கிடையாது, போட முடியாது. 1000 ரூபாய் நம்ம முதலீடு போட்டால் வங்கி 2000 ரூபாய் கடன் தரும். 1:2 வங்கி கடன் தரும், அல்லது 1:3 வங்கி கடன் தரும் என்று நம்பித்தான் ஒரு தொழிலை தொடங்குகிறோம். இன்று வங்கிகள் கடன் தருவது கிடையாது. காரணம், கடன் தருவதற்கு அவர்களிடம் பணம் கிடையாது, கடன் தர முடியாது. கடன் தந்தால் ஏன் கடன் தந்தா என்று சிபிஐ உங்கள் வீட்டு வாசலை, வீட்டு கதவை இரவில் தட்டும். ஆக யாரும் கடன் தருவது கிடையாது. பல வங்கி தலைவர்களை நான் அங்கங்கே சந்திக்கிறேன், விமானத்தில் சந்திக்கிறேன், அல்லது விமான நிலையத்தில் சந்திக்கிறேன், அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அவர்களை பேசி கொண்டிருக்கும் போது எப்படி நடக்குது வங்கி, பெரிய கடன், பெரிய திட்டத்துக்கு ஏதாவது கடன் தந்திருக்கிறீர்களா, 3000 கோடி ரூபாய், 4000 கோடி ரூபாய் என்று ஒரு பெரிய திட்டத்துக்கு கடன் தந்திருக்கிறீர்களான்னு கேட்டால் அக்கம் பக்கம் பார்க்குறாங்க. யாரும் இல்லைன்னு உறுதி செய்து கொண்ட பிறகு காதல வந்து நான் 6 மாதத்தில் ஓய்வு பெறுகிறேங்கிறார். எந்த வங்கி கடன் தருகிறது, எந்த வங்கியால் கடன் தர முடியும் என்று வங்கியுடைய வாராக்கடன், இந்த வங்கியுடைய வாராக்கடன் 11.6%, 1,00,000 கோடி ரூபாய் வாராக்கடன். இது 12% உயரப்போகிறது. 2018 மார்ச் மாதம் கணக்கு வரும்பொழுது 12,00,000 கோடி ரூபாய் வாராக்கடன் என்று அறிவிக்கப் போகிறார்கள். 12% என்று அறிவிக்கப் போகிறார்கள். எந்த வங்கியும் இந்த நிலையாக இல்லை, எந்த வங்கியாலும் கடன் தர முடியாது, எந்த வங்கி அதிகாரியும் கடன் தர விரும்புவது கிடையாது. ஆக கடன் இல்லாமல் முதலீடு கிடையாது, முதலீடு இல்லாமல் வளர்ச்சி கிடையாது. இது பொருளாதாரத்தில் பால பாடம். இந்த பால பாடத்தை இவர்களுக்கு யார் கற்றுத்தருவது? மூன்றாவதுகள்,
பல திட்டங்கள் நடைபெறுவதாக அறிவிக்கிறார்களே, உண்மையான எண்ணிக்கை என்ன? 2016-17, 2017-18 இரண்டு ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்த்தா புதிய முதலீடு திட்டங்கள் அறிவிப்பு 38.4% குறைந்திருக்கிறது. 2016-17 100 திட்டங்களை அறிவித்தார்கள் என்றால், 2017-18 62 புதிய திட்டங்கள் தான் அறிவிக்கப்படுகின்றன. அதே போல நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அமலாகிக் கொண்டிருக்கும் புதிய திட்டங்கள் எண்ணிக்கையை எடுத்தால் 26.8% குறைந்திருக்கிறது. அந்நிய முதலீடு எடுத்தால் 15% குறைந்திருக்கிறது. ஆக இந்திய வங்கிகள் கடன் தருவதில்லை என்பது ஒரு புறம் இருக்க, அந்நிய நாட்டில் அந்நிய முதலீடு, அந்நிய வங்கிகள் அல்லது உலக சந்தையில் கடன் வாங்கி திட்டங்களை தொடங்கலாம் என்றால் கூட 38% புதிய திட்டங்களிலே குறைவு, 26% நடைபெற்றிருக்கும் திட்டங்களிலே சரிவு, 15% அந்நிய முதலீட்டிலே சரிவு. 4வது கேள்வி, வேலைகள் உருவாக்கப்படுகின்றனவா? நான் பல கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன் இதே கேள்வியை. நான் மும்பாயில், டெல்லியில், மகாராஷ்டிரா, கோலாப்பூர்ல, நாசிக்ல பல இடங்களில் இந்த கேள்வி கேட்பேன். இந்த கூட்டங்களில் சிறு குறு அல்லது பெரிய தொழிலதிபர்கள் கலந்து கொள்கிறார்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொள்கிறார்கள். இந்த கேள்வி கேட்கிறேன். முதல் தூத்துக்குடியில் இந்த கேள்வியை கேட்டேன். இந்த அவையில் யாராவது ஒருவர் எழுந்து, நான் ஒரு தொழிலை செய்கிறேன், ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறேன், கடந்த 6 மாதத்தில் அல்லது 12 மாதத்தில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு, அதாவது ஓய்வு பெற்றவருக்கு பதிலாக ஒருவரை அல்ல, புதிய வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன் யாராவது சொல்லுங்கன்னு கேட்டால் ஒருவர் கூட எழுந்து சொல்வது கிடையாது. பல ஊர்களில் இதே கேள்வியை நான் கேட்கிறேன், எல்லா ஊர்களிலேயும் மௌனம்தான் பதிலாக இருக்கிறேன். யாருமே எழுந்து என்னுடைய துறையில், என்னுடைய தொழிலில் நான் 10 பேருக்கு புதிய வேலை வாய்ப்பை தந்தேன்னு சொல்வது கிடையாது. ஏனென்றால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை. பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் பணமதிப்பு இழப்பு. பணமதிப்பு இழப்பு என்பது இந்தியாவில் 1000 சிறு குறு தொழில்களை ஒழித்து விட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் திரு MC சம்பத் அவர்கள் 15-20 நாட்களுக்கு முன்னால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறார், 2017-18 தமிழ்நாட்டில் மட்டும் 50,000 SMEs சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டன, 500,000 பேர் வேலை இழந்தார்கள் என்று அறிவிக்கிறார். பதிவாயிருக்கு. திருப்பூரில் யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்ட்னு ஒரு இடம் இருக்கு. காரணம் இல்லை, புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க, அதுக்கு பேர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டில் 5000 யூனிட்டுகள் செயல்பட்டாங்க. அதாவது பெரிய ஆயத்தாடை தயாரிப்பாளர்கள், பெரிய தொழிற்சாலைகள் வச்சுருக்காங்க. அந்த ஆயத்தாடையில் பட்டன் தைக்கிறது, லேபிள் தைக்கிறது, இந்த ரிப்பன் தைக்கிறது, இதையெல்லாம் அந்த சிறு குறு யூனிட்டுகள் செய்து கொண்டிருந்தார். 5000 யூனிட்டுகள் பழைய பஸ் ஸ்டாண்டில் செயல்பட்டார். இங்கே கோயம்புத்தூர்காரங்க வந்திருக்காங்க, திருப்பூர்காரங்க வந்திருக்காங்களா தெரியல. 5000 யூனிட்டுகள் செயல்பட்டன. ஒவ்வொரு யூனிட்லேயும் 2 பேர், 3 பேர், 4 பேர் வேலை பார்ப்பாங்க. பெரும்பகுதி பெண்கள் வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு அதே பழைய பஸ் ஸ்டாண்டில் 500 யூனிட் செயல்படுகிறார். ஒரு திருப்பூரில் 4500 யூனிட்டுகள் மூடப்பட்டன என்றால் பெருக்கி பாருங்க. திருப்பூரை பெருக்கம், ஜலந்தர், லூதியானா, காசியாபாத், முராதாபாத், ஹாப்பூர் என்று பல தொழில் நகரங்களை வச்சு பெருக்கி பாருங்க. இந்தியாவில் 1000 சிறு குறு தொழில்கள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றன, 500,000 பேர் வேலை இழந்திருக்கிறார்கள்.
இப்போ நிர்ம கட்டுமான தொழில், இன்னைக்கு பாலக்காட்டில் கட்டுமான தொழிலாளர் கூட்டம் நடக்குது. இந்த கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவரை பார்த்து கேட்டேன், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பணமதிப்பு இழப்புக்கு அப்புறம் கட்டுமான தொழிலில் பாதிக்கு பாதி வேலைகள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. கட்டுமான தொழில் இன்று வளரவில்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வளரவில்லை. இந்தியாவில் உழவு தொழிலுக்கு அடுத்து, நெசவு தொழிலுக்கு அடுத்து வேலை வாய்ப்பை தரக்கூடிய தொழில் கட்டுமான தொழில். அந்த கட்டுமான தொழிலில் ஏறத்தாழ 50% வேலைகள் இழக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு நேர் காரணம் பணமதிப்பு இழப்பு. கொஞ்ச நஞ்சம் அந்த பணமதிப்பு இழப்பிலிருந்து மீண்டு வெளியில வந்தவர்களை இன்னொரு செம்மட்டி ஜிஎஸ்டியால் வந்து அடித்தார். இந்த ஜிஎஸ்டியிலிருந்து எழுந்து வரும்பொழுது டாக்ஸ் டெரரிசம், வரி கொடுமை, வரி பயங்கரவாதத்தால் அடிக்கிறது. இப்போ வருமான வரித்துறை பத்திரிகையில் படிக்கும்போது பல பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு, லட்சம் பேருக்கு நோட்டீஸ் பார்க்குறீங்கல்ல, லட்சம் பேருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி, லட்சம் நோட்டீஸுகளுக்கு பதிலை பெற்று அதில் ஒரு தீர்மானம் செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய மனித வளமே அந்த துறைக்கு கிடையாது. எனக்கு தெரியும் வருஷத்துக்கு எத்தனை வருமான வரி ரிட்டர்ன்களை அவர்களால் பரிசீலிக்க முடியும் என்று எனக்கு தெரியும். அந்த மனித வளமே கிடையாது, அவர்கள் செய்யவே முடியாது. ஆனால் லட்சம் பேருக்கு நோட்டீஸ் என்று செய்தி வெளியில் வரும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். 3 வருஷம் கழிச்சு அந்த கேள்வியை கேளுங்க, இந்த லட்சம் நோட்டீஸில் எத்தனை நோட்டீஸுக்கு மூடு விழா நடத்தினீங்க, எத்தனை நோட்டீஸில் முடிவெடுத்தீங்கன்னு கேளுங்க. 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கும் நினைவு இருக்காது, பத்திரிகையாளர்களுக்கும் நினைவு இருக்காது. இந்த லட்சம் நோட்டீஸில் 90,000 நோட்டீஸுக்கு மூடு விழா நடத்திடுவாங்க. எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முடிவெடுப்பது 10,000 நோட்டீஸில் தான். ஆக பணமதிப்பு இழப்பு, அடுத்தது ஜிஎஸ்டி, அடுத்தது வரி பயங்கரவாதம் என்ற 3 செம்மட்டி அடிகளால் இந்த அனைத்து தொழில்களும் முடக்கப்பட்டிருக்கின்றன, வேலை வாய்ப்புகள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. சரி, உழவுத்துறையில் வேளாண் துறையில் இவ்வளவு துன்பம் இருக்கிறது, அரசு ஏதாவது செய்திருக்கிறதா? அரசு செய்திருக்கிறாது என்ற கேள்விக்கு நான் பதில் சொன்னால் அது அரசியல் பதிலாக முடியும். டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் என்ன சொன்னார்னு கேட்பார், டாக்டர் அசோக் குலாத்தி என்ன சொன்னார்னு கேளு. குறைந்தபட்ச விலை என்பது இதற்கு பரிகாரம் அல்ல. காரணம், குறைந்தபட்ச விலை என்பது கொள்முதல் இருந்தால்தான் அதுக்கு பொருள். கொள்முதல் இல்லைன்னா குறைந்தபட்ச விலைக்கு என்ன பொருள்? இந்த 3-4 மாநிலங்களை தவிர எந்த மாநிலத்திலையும் வேளாண் பொருள்களை கொள்முதல் செய்வதற்கு அங்கு ஒரு மிஷினரியே கிடையாது. கொள்முதல் என்பது பஞ்சாபில் நடைபெறுகிறது, ஹரியானாவில் நடைபெறுகிறது, மத்திய பிரதேசத்தில் 1 வேளாண் பொருளுக்கு நடைபெறுகிறது, தமிழ்நாட்டில் கர்நாடகத்தில் ஓரளவு நடைபெறுகிறது. இந்த 4-5 மாநிலங்களை தவிர இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ப்ரொக்யூர்மெண்ட் மிஷினரியே கிடையாது. ஆக கொள்முதல் விலையை நீங்கள் அறிவிக்கலாம், கொள்முதலுக்கு மிஷினரி இல்லாமல் அந்த விலையை அறிவிச்சு என்ன பண்ணுறது? ஒன்று. 2வது, மிக 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 பெரும்பான்மையான விவசாயிகளுக்கு வேளாண் உபரியே கிடையாது. தேர் நோ அக்ரிகல்ச்சுரல் சர்ப்ளஸ், சந்தையில் கொண்ட விற்பதற்கான உபரியே கிடையாது. ஆக குறைந்தபட்ச விலை என்பது பரிகாரம் அல்ல, குறைந்தபட்ச விலை என்பது ஒரு உத்தியை தவிர அது பரிகாரம் அல்ல. வேளாண் துறையில் அந்த துயரத்தை நீக்க வேண்டும் என்றால் வேளாண் குடிமக்களுக்கு வருமானத்தை உறுதி செய்ய வேண்டும். யூ ஹவ் டு அஷ்யூர் தம் இன்கம், நாட் அஷ்யூர் அ ப்ரைஸ் ஃபார் த ப்ரொடியூஸ். வேளாண் பொருளுக்கு விலை என்பது பரிகாரம் அல்ல, வேளாண் மக்களுக்கு வருமானம் என்பது பரிகாரம் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் பொருட்டே கிடையாது, அதை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்திப்பதே கிடையாது, கவலைப்படுவதே கிடையாது. இதில் வேற 1க்கு மேற்பட்ட நிதியமைச்சர்கள், 2 நிதியமைச்சர்கள் இருக்கிறாங்க, யார் நிதியமைச்சர் என்று அவர்களுக்கே இன்னும் தெளிவாகலை. 2 நிதியமைச்சர்களுக்கும் வேலை கிடையாது, எல்லா முடிவுகளையும் பிரதமர் அலுவலகம் எடுக்கிறது.
ஆக இந்த நிலையில வேளாண் துறையில ஏற்பட்டுள்ள துயரத்தை அவர்கள் நீக்குகிறார்கள் என்றால் வேளாண் துறை துயரம் நீங்காது. ஆகஸ்ட் 10ஆம் தேதியும் நினைக்கிறேன் டெல்லியில மாபெரும் வேளாண் பேரணி நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ 100 விவசாயிகள் சங்கத்தினர் போராட இருக்கிறார்கள். மகாராஷ்டிரா போராட்டம் தொடங்கியிருக்கிறது. டெல்லிக்கு இந்த போராட்டம் வரப்போகிறது. அப்பொழுதாவது இந்த அரசு விழித்து எழுமா என்று எனக்கு தெரியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இறுதியாக முதலீடு கிடையாது, வங்கி கடன் கிடையாது, வேலை வாய்ப்பு உயரவில்லை, அந்நிய முதலீடு உயரவில்லை, அமலில் இருக்கும் திட்டங்கள் அரைகுறையாக நிற்கின்றன, வேளாண் துறையிலே உள்ள துன்பம் நீக்கப்படவில்லை, இவ்வளவுக்கு பிறகு பொருளாதார ஸ்டெபிலிட்டி ஸ்திர நிலைமையாவது இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த ஆண்டு நிதி பற்றாக்குறை 3.3 என்று அறிவித்திருக்கிறார்கள். எந்த ஆண்டும் இவர்கள் நிதி பற்றாக்குறை இலக்கை அடையவில்லை. இந்த ஆண்டு அடைவார்களா என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. காரணம், 2-3 இனங்களிலே இவர்கள் செலவழிப்பதாக அறிவித்த தொகையை ஆண்டு பட்ஜெட்ல வரவு செலவு கணக்கில் செலவு தொகையாக காட்டல. அங்க செலவு தொகைக்கு நிதி ஒதுக்காமலே போவதாக அறிவித்திருக்கிறார்கள். உதாரணமாக ஆயுஷ்மான் திட்டம் என்று ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 2 அக்டோபர் என்று முதலிலே சொன்னார்கள். இப்பொழுது டெல்லியிலே பேச்சு என்னவென்றால் 15 அறிவிக்கப் போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு இந்திய அரசினுடைய வரவு செலவு அறிக்கையில பணம் ஒதுக்கணும். ஆக பணமே ஒதுக்காமல் ஒரு தேசிய அளவில் ஒரு திட்டத்தை அறிவிக்கப் போகிறார்கள். அதே போல 2-3 இனங்களுக்கு நிதி ஒதுக்காமலே அந்த திட்டங்கள் செயல்பட போவதாக அறிவிக்கிறார்கள். ஆக எந்த அளவுக்கு இவர்களால் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் இலக்கை அடைய முடியும் என்பதில் எனக்கு மிகுந்த சந்தேகம் இருக்கிறது. நடப்பு கணக்கு பற்றாக்குறை 2017-18 1.7, இது 1.5 என்று இருந்தால்தான் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த 1.7 2018-19 முடியும் பொழுது 2.5 உயரும் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. 2.0 கண்டிப்பாக தாண்டிடும். 2.2, 2.3, 2.4 எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் அவர்கள் கையை மீறி சென்று விடும் என்று நான் அஞ்சுகிறேன். இந்தியாவுடைய நாணய மதிப்பு ஜூன் 23ஆம் தேதி டாலருக்கு 64.50 ரூபாய். ஜூன் 23ஆம் தேதி ஜூலை 24ஆம் தேதி சரியாக 30 நாட்களுக்கு பிறகு 69.05 ரூபாய். ஆக ஒரே மாதத்தில் 4.50 ரூபாய் ரூபாயுடைய மதிப்பு சரிந்திருக்கிறது. எனக்கு கவலையாக இருக்கிறது. இன்னும் சரியும் என்று அஞ்சுகிறேன். இன்னும் சரிந்தால் இறக்குமதிகளுடைய விலை உயரும். இன்னும் சரிந்தால் நிதி பற்றாக்குறை கூடும். இன்னும் சரிந்தால் விலைவாசி உயரும். விலைவாசி உயர்ந்தால் வட்டி விகிதம் உயரும். வட்டி விகிதம் உயர்ந்தால் மேலும் துன்பம் தான் ஏற்படும். ஆக எந்த கோணத்தில் பார்த்தாலும் பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் இவர்களுக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது, எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் திஸ் இஸ் அன் இன்காம்பிடன்ட் கவர்மெண்ட். பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் இவர்களுக்கு அறிவும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது என்ற முடிவுக்கு தான் வரவேண்டியிருக்கு. இந்த நிலையில் என்ன நடக்கப் போகுது? என்ன நடக்க போகுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற கட்சி
மேலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்து சாந்தோண்டித்தனமாக நடக்கப்படுகிறார். தன்னம்பிக்கை இழந்தவன் தான் தாந்தோண்டித்தனமாக நடப்பார்கள். தன்னம்பிக்கை இழந்து தாந்தோண்டித்தனமாக நடக்கப் போகிறார். அப்படி தாந்தோண்டித்தனமாக நடக்கும் பொழுது பாரத பிரதமர் குரலை உயர்த்தி பேசப்போகிறார். இப்பவே கொஞ்சம் கையை காலை ஆற்றுறவர் இன்னும் அதிகமாக கையையும் காலையும் ஆட்டப் போகிறார். தன்னுடைய 56 அங்குல மார்பை இன்னும் விரிக்க முடியுமா என்று பார்க்க போகிறார். பிறகு நெஞ்சை தட்டி தேசத்தை காப்பாற்ற வேண்டும் வாருங்கள் என்று அழைக்கப் போகிறார். கடைசியாக மதம் ஜாதி என்ற அடிப்படையில் சமூகத்தில் பிளவுகளை வளர்க்கப் போகிறார். இதுதான் நடக்க போகும். இது ஆரூடம் அல்ல, இது ஆரூடம் அல்ல. இந்திய பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படும் பொழுது அல்லது குறைவு ஏற்படும் பொழுது, வளர்ச்சி குன்றும் பொழுது, வேலையின்மை அதிகரிக்கும் பொழுது, விலைவாசிகள் உயரும் பொழுது, பற்றாக்குறை உயரும் பொழுது, ஒரு அரசு தன்னம்பிக்கை இழந்து தாங்கூத்தனமாக நடக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். இவையெல்லாம் நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது என்று நீங்களும் நாங்களும் விரும்பினால் மட்டும் போதாது. இவையெல்லாம் நடக்கும். இவையெல்லாம் நடக்கும் பொழுது இவற்றையெல்லாம் சகித்து கொண்டு இதற்கு பரிகாரம் என்பது பொருளாதார கோணத்தில் பார்க்கும் பொழுது இதற்கு பரிகாரம் என்பது இந்த அரசை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதுதான். அடுத்த அரசு என்ன செய்யும் என்று எனக்கு சொல்ல தெரியும். ஆனால் அடுத்த அரசு தாந்தோண்டித்தனமாக நடக்காத அரசாக இருந்தாலே போதும் என்ற அளவுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சவால்கள் வந்திருக்கின்றன. உலக பொருளாதாரம் தலை நிமிர்ந்து விட்டது. அமெரிக்க பொருளாதாரம் 4.1% வளர்ச்சி. நம்மை விட பல நூறு மடங்கு பெரிய பொருளாதாரத்தில் 4% வளர்ச்சி என்பது நமக்கு 40% வளர்ச்சிக்கு ஈடு. அவர்களெல்லாம் 4% வளர வேண்டிய அவசியமே கிடையாது. 2% வளர்ந்தாலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இந்திய பொருளாதாரத்தை அவர்கள் உயர்த்தி விட முடியும். இந்திய பொருளாதாரத்துக்கு ஈடாக ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அந்த நாடு 4% வளர்கிறது. நம்மை விட 5 மடங்கு பெரிய பொருளாதாரம், 5 times இந்தியாஸ் ஜிடிபி. சீனா 6.5% வளர்கிறது. நம்மை விட பெரிய பொருளாதாரங்கள் 2-3% வளர்கின்றன என்றால் நாம் வளர வேண்டும் என்றால் குறைந்தது 8% வளர்ச்சியை அடையும். 8% வளர்ச்சியை ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அடைய முடியாது. 8% வளர்ச்சி அடைந்த ஒரே 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி. இந்திய வரலாற்றிலேயே 9% தொட்ட ஒரே 3 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி. இந்திய வரலாற்றிலேயே 14 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலே உயர்த்தியது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி. தவறுகள் நடந்திருக்கலாம், நான் நடக்கலைன்னு சொல்லலை. ஆனால் பொருளாதாரத்தை நிர்வகித்த பொருளாதார நிர்வாகத்திலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்திய மக்களுக்கு நன்மை செய்தது என்பதை மட்டும் நான் மெத்த பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த 10 ஆண்டு காலத்தையும் இந்த 4 ஆண்டு 2 மாத காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அடுத்த 8 மாத காலத்தை பற்றி சிந்தித்து கவலைப்படும் பொழுது கவலை மிகுகிறது, கவலை அதிகரிக்கிறது. இந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டுமென்றால் அந்த முடிவு மக்கள் கைகளிலே இருக்கிறது என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.